This is class 9, CBSC, History, Socialism in Europe and the Russian Revolution in Tamil Part 2. Liberals, Radicals and Conservatives. One of the groups which looked to change society were the, were the liberals. So in the Moon Perla, Society Change விரும்புகிறாங்க நினைக்கிறாங்க பட் அவங்க எந்த மாதிரியான மாறணும் அப்படின்ற ஒரு பேஸில் மூணு பேருக்குமே தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு அதுதான் இவங்க மூணு பேரையுமே வந்து சப்பரேட் பண்ணி காட்டும் ஓகே தனிமைப்படுத்தி காட்டும் லிபரல்ஸ் வாண்டட் ஏ நேஷன் விச் டாலரேட்டட் ஆல் ரிலீஜியன்ஸ் ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் லிபரல்ஸுக்கு ஸோ லிபரல்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு நேஷன் என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ரிலிஜியன்ஸையும் எல்லா மதங்களையும் பொறுத்துட்டு போகக்கூடியவங்க அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் ஓகே அதாவது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பினாங்க வி ஷுட் ரிமம்பர் தட் அட் திஸ் டைம் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் யூஸ்வலி டிஸ்கிரிமினேட்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஒன் ரிலிஜியன் ஆர் அனதர் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நாபாக வச்சுக்கணும் முக்கியமாக இந்த ஈரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தது அதாவது பாகுபாடு இருந்தது இந்த முக்கியமாக இந்த ரிலிஜியஸ் பேஸில் ஸோ ஒரு ரிலீஜியனை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேவராக இருப்பாங்க அனதர் ரிலீஜியனுக்கு அவங்க ஃபேவராக இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான பாகுபாடுகள் இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருந்தது அதனால தான் லிபரல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா ரிலீஜியன்ஸையும் டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி வேணும் அந்த மாதிரி சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு லிபரல்ஸ் அந்த மாதிரியான சேஞ்சஸ் வேணும்னு கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன் ஃபேவர்ட் த சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் பிரிட்டன் வந்து இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்றதுக்கு வந்து ஃபேவராக இருந்தாங்க ஆஸ்ட்ரியா அண்ட் ஸ்பெயின் ஃபேவர்ட் த கேத்தலிக் சர்ச் எல்லாமே கிறிஸ்டியானிட்டிஸ் தான் ஸோ கிறிஸ்டியானிட்டிஸ் இருந்தால் கூட அதில் சில டிஃப்ரென்சஸ் சில வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து உண்டு முக்கியமாக வந்து இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்றது வந்து ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபோரில் வரும் அது முக்கியமாக இந்த ஹென்ரி எயிட்டீன் அவர் இருக்கும்போது தான் இந்த சேஞ்சஸ் வந்து வந்தது இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு வந்து இந்த கேத்தலிக் சர்ச் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒன்று தான் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு ஓகே இது வந்து கம்ப்ளீட்லி இங்கிலாண்டை வந்து பேஸ் பண்ணி வந்தது ஸோ இங்கிலாண்டு மொத்தமே வந்து இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த கேத்தலிக் சர்ச் அப்படின்றது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் இல்லாட்டி க்ரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இப்படின்னு பிரியும் ஓகே ஸோ கேத்தலிக் சர்ச் அப்படின்றது வந்து க்ரீக்லேருந்து வந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்னு ஒன்று இருக்குது அது வந்து அதனுடைய அத்தாரிட்டி யார் இருப்பாங்கன்னா போப்பு அவர் தான் வந்து அத்தாரிட்டியாக இருப்பார் மெயின் ஹெட்டாக வந்து இந்த போப் தான் இருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து டிவிஷன் ஆகும் ஆனால் எல்லோருமே கிறிஸ்டியன்ஸ் தான் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான் ஆனால் இந்த சர்ச் பேஸ் பண்ணி இது வந்து தனித்தனியாக வந்து பிரியும் ஓகே அந்த அடிப்படையில் பிரிட்டன் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டையும் ஆஸ்ட்ரியா அண்டு ஸ்பெயினும் வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு ஃபேவராக இருப்பாங்க லிபரல்ஸ் ஆல்சோ அப்போஸ்ட் த அன்கன்ட்ரோல்டு பவர் ஆஃப் டைனாஸ்டிக் ரூலர்ஸ் ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன் இந்த லிபரல்ஸ் வந்து இந்த டைனாஸ்டிக் ரூலர்ஸ் உடைய பவர்ஸ் அதுக்கு இவங்க ஆப்போஸாக இருப்பாங்க அதாவது மொனார்கியல் ரூல் வேண்டாம் கிங் ரூல் வேண்டாம் இதுக்கு இந்த லிபரல்ஸ் அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க தே வாண்டட் டு சேஃப்கார்ட் த ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி இவங்க என்ன நினச்சாங்கன்னா In the rights of individuals it is a fundamental rights, so other than the safeguard Panda. So they wanted this, they are liberals. They argued for a representative elected parliamentary government subject to laws interpreted by a well-trained judiciary that was independent of rulers and officials. அதே மாதிரி இது வந்து ஃபோர்த் பாயிண்ட் அதே மாதிரி லிபரல்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் இந்த இவங்க ஏற்கனவே வந்து இந்த கிங் ரூலுக்கு அகென்ஸ்டாக தானே இருக்காங்க ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கவர்மெண்ட் தான் இருக்கணும் அதுதான் எலெக்டட் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் டு லாஸ் இங்கே சப்ஜெக்ட் டு லாஸ் அப்படின்னும்போது எல்லாமே வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்கணும் ஓகே இந்த ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இந்த மொனார்கியுடைய ஆர்டர்ஸ் ஓகே அவருடைய கட்டளைகளுக்கு அந்த சொசைட்டி கண்ட்ரோலாக இருந்துச்சு இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி இருக்கக்கூடாது ஒரு சட்டம் இயற்றணும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லோருமே வந்து நடக்கணும் எல்லாருமே அதை வந்து ஒபே பண்ணணும் அதுதான் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இவரும் சொல்கிறார் எல்லாருமே அந்த சட்டத்துக்கு உட்படணும் யாராக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வந்து வெல் ட்ரெயின்டு ஜுடிஷியரி வெல் ட்ரெயின் ஜுடிஷியரி அப்படின்னும்போது நீதித்துறை நீதிமன்றங்களின் அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது கோட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா இன்டிபெண்ட்டாக இருக்கணும் யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடாது யாருக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது ஓகே முக்கியமாக யாருக்குன்னா இந்த ரூலர்ஸ் இந்த கிங்ஸாக இருக்கட்டும் இல்லை அவர் கீழே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது இந்த ஜுடிஷியரி இன்டிபெண்டாக இருக்கணும் ஹவ் தே தேவர் நாட் டெமோக்ராட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வேணும் அப்படின்ண்டான லிபரல்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி கிடையாது ஓகே ஆனால் இவங்க வந்து எலெக்ஷன் வேணுன்றாங்க ரெப்ரஸன்டேட்டிவ் எலக்டட் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் வேணுன்றாங்க ரூல் ஆஃப் லா வேணுன்றாங்க அதுவும் எல்லோரும் அதுக்கு சப்ஜெக்டாக இருக்கணும் அதாவது கீழ் பண்ணிந்து நடக்கணுன்றாங்க இண்டிபென்டென்ட் ஜுடிஷியரி வேணுன்றாங்க யாருடைய கண்ட்ரோல் இல்லாத ஜுடிஷியரி வேணுன்றாங்க எல்லா ரிலீஜியனும் டாலரேட்டடாக இருக்கணும் அந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தே ஆப்போஸ் மொனார்கியல் ரூல் அதாவது டைனாஸ்டிக் ரூலர்ஸ் பரம்பரா பரம்பரையாக ஒரே கிங்ஸ் வந்து ரூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது டெமோக்ராசி மாதிரி தான் தெரியும் ஆனால் இவங்க டெமோக்ராட்ஸ் இல்லை எந்த விதத்தில் இல்லை அப்படின்னா தே டிட் நாட் பிலீவ் இன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்னா எல்லோருக்கும் ஒட்டு உரிமை ஓகே இனம் மொழி கலர் ஓகே எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஓட்டுரிமை தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் ஆனால் இது இவங்க வேண்டான்றாங்க இது இவங்க நம்பலை ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு ஓட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்னது ஓட்டுரிமை அது இவங்க வேண்டான்றாங்க அப்போ யாருக்கு ஓட்டுரிமை வேணுன்றாங்க தே ஃபெல்ட் மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மென்னாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி ஹோல்டராக இருக்கணும் சொத்து வச்சுருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷுட் ஹாவ் த ஓட் அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட உரிமை இருக்கணும் அப்படின்றாங்க தே ஆல்சோ டிட் நாட் வாண்ட் த ஓட் ஃபார் உமன் இவங்க பெண்கள் விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றாங்க தான் முக்கியமான ஃபிஃப்த்து பாயிண்ட் தான் வந்து லிபரல்ஸ் நெக்ஸ்ட் இன் கான்ட்ரஸ்ட் இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கிறது யாருன்னா ரேடிக்கல்ஸ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் கம்ப்ளீட் சேஞ்ச் அந்த சொசைட்டி கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரேடிக்கல்ஸ் வாண்டட் ஏ நேஷன் இன் விச் கவர்மெண்ட் வாஸ் பேஸ்டு ஆன் த மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் பாப்புலேஷன் ஸோ மெஜாரிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த கன்ட்ரியுடைய கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க மெனி சப்போர்ட்டட் விமென்ஸ் சஃப்ரகேட் மூமெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் சஃப்ரகேட் மூமெண்ட் அப்படின்னா ரைட் டு ஓட் ஃபார் விமன் பெண்களின் ஓட்டுரிமை ஓகே அந்த மூமெண்ட்ஸ் அதுக்கு இந்த ரேடிக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க அன்லைக் லிபரல்ஸ் லிபரல்ஸ் மாதிரி இல்லாமல் தே அப்போஸ்ட் த ப்ரிவலேஜஸ் ஆஃப் கிரேட் லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் வெல்தி ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும் அன்லைக் லிபரல்ஸ் ஸோ லிபரல்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ப்ரிவிலேஜஸ் அதாவது இந்த சலுகைகள் முக்கியமாக இந்த கிரேட் லேண்ட் ஓனர்ஸ் wealthy ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த ராடிக்கல்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் இதை வந்து கொடுத்துட்டு இருந்தது யாருன்னா லிபரல்ஸ் இப்போது கம்ப்ளீட்டாக ராடிகல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு சலுகைகள் ப்ரிவலேஜஸ் கூடாது அதை வந்து எதிர்த்தாங்க தேவர் நாட் against த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லலை பட் டிஸ்லை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் few. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி சில பேர்கிட்ட மட்டும் இருக்குல்லையா அதை தான் இவங்க விரும்புகிறதில்ல ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் குமிஞ்சிட்டே போகும் ஓகே சில பேர்கிட்ட வந்து எப்போவுமே இருக்காது அதுக்கு இவங்க அந்த மாதிரி விஷயத்தை இவங்க விரும்புகிறதில்ல ஓகே அதுக்காக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே இவங்க வேண்டான்னு சொல்லலை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஆனால் அது கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் இருக்கு இல்லையா அதை இவங்க விரும்பலை கன்சர்வேட்டிவ்ஸ் இப்போ கன்சர்வேட்டிவ்ஸ் வேர் ஆப்போஸ்டு டு ரேடிக்கல்ஸ் அண்ட் லிபரல்ஸ் இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து ரேடிக்கல்ஸுக்கும் லிபரல்ஸுக்கும் ஆப்போஸாக இருக்காங்க ஆஃப்டர் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹவ் ஈவன் கன்சர்வேட்டிவ்ஸ் ஹேட் ஓப்பன்டு தேர் மைண்ட்ஸ் டு நீட் ஃபார் சேஞ்ச் So, French Revolution Kapram, in the conservatives, இந்த the group, okay, இந்த the society, சில changes வந்து வேணும் தேவதாம் அப்படியின்னும் அங்களுக்கு தோனிச்சு earlier in the 18th century conservatives had been generally opposed to the idea of change ஆனா இதுக்கு முன்னாடி 18th centuryல இந்த conservatives இந்த society வந்து மாரணம் இந்த change வரணம் ஓகே அப்படின்ற விஷயத்தில் இவங்க கம்ப்ளீட்டாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க தே ஆப்போஸ்ட் அவங்க விரும்பலை ஆனால் இப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஓகே சொசைட்டியில் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பை த நைன்டீன்த் சென்ச்சுரி தே அக்செப்டட் தட் சம் சேஞ்ச் வாஸ் இன்ஏவிட்டபிள் பட் பிலீவ் தட் த பாஸ்ட் ஹேட் டு பி ரெஸ்பெக்டட் அண்ட் சேஞ்ச் ஹேட் டு பி ப்ராட் அபவுட் த்ரூ எ ஸ்லோ ப்ராசஸ் ஸோ நைன்டீன்த் சென்ச்சுரியில் அவங்க வந்து அக்சப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க ஓகே சொசைட்டியில் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் சம் சேஞ்சஸ் தான் கம்ப்ளீட் சேஞ்ச் கிடையாது சம் சேஞ்சஸ் வரணும் இன்எவிவிட்டபுள் இன்எவிட்டபுள் அப்படின்னும் போது தவிர்க்க முடியாது சேஞ்சஸ் கொ வர்றதில் வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி கட்டாயம் சொசைட்டி என்னாகும் மாறதா செய்யும் ஸோ தே அக்செப்டட் ஆனால் அதே டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பாஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் மதிக்கணும் ஓகே அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஆனால் ஸ்லோ ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக கொண்டு வரணும் ஓகே பழசை அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அப்படியே விட்டுடக்கூடாது பாஸ்ட்டை எப்பவுமே என்ன பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ச் டிஃபரிங் ஐடியாஸ் இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா லிபரல்ஸ் ராடிகல்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஐடியாஸ் இருக்குது இந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அபவுட் சொசைட்டியல் சேஞ்ச் கிளாஷ்டு டியூரிங் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டெர்மாயில் தட் ஃபாலோடு த ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் ஸோ இந்த டிஃப்ரெண்டான ஐடியாஸ் இந்த சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு ஐடியாஸ் இவங்களுக்குள்ளே என்னாகுதுன்னா கிளாஷ் ஆகுது எப்போனாக்கா இதனால் என்னாச்சுன்னா இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டெர்மாயில் டெர்மாயில்னா ஒரு பதற்றமான ஒரு நிலைமை இருந்துச்சு ஒரு குழப்பம் ஒரு கொந்தளிப்பு ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு எந்த ஐடியாஸ் தான் கொண்டு வர்றது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் இந்த சொசைட்டியும் சரி பொலிட்டிக்கல் அரசியலும் சரி கம்ப்ளீட்டாக ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சு கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு த வேரியஸ் அட்டம்ஸ் ஆட் ரெவல்யூஷன் அண்ட் நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த நைன்டீன்த் சென்சுரி ஹெல்ப் டிஃபைன் போ த லிமிட்ஸ் potential of these political tendencies. So, ஸோ இதனால் வேரியஸ் அட்டம்ஸ் இந்த பலதரப்பட்ட முயற்சிகள் இந்த ரெவல்யூஷன் அப்போ அதே மாதிரி இந்த நேஷ்னல் transformation ஒரு country வந்து அதனுடைய ஐடியாஸ் அதனுடைய பாலிசிஸ் அப்படியே வந்து மாறுது முக்கியமா வந்து இந்த 19th centuryல இது வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது தன்னுடைய லிமிட்ஸ் என்ன ஒவ்வொருத்தருடைய லிமிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் வரையறுக்க அடுது அதே மாதிரி பொட்டென்ஷியல் ஆஃப் தீஸ் பொலிட்டிக்கல் டெண்டன்சிஸ் அதாவது ஹவு டு பிஹேவ் ஓகே இந்த பொலிட்டிக்கல் இந்த அரசியல் எப்படி வந்து ஒரு சொசைட்டியில் வந்து பிஹேவ் பண்ணணும் அதனுடைய போக்கு எப்படி இருக்கணும் ஓகே அதனுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதும் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க முக்கியமாக எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்டு சோஷியல் சேஞ்ச் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் தென் தேன் தேங்க்யூ